மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் சங்கீதம் அறுபத்தி மூன்று மிக அருமையான சங்கீதம் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே யூதாவின் வனாந்தரத்திலே முற்றிலும் எதிர்மாறான பாதகமான சூழலில் இறையருளால் தாவீது இயற்றிய சங்கீதம் இது என்று கவனித்தோம் தனித்து விடப்பட்ட தாவீது சொல்கிறார் தேவனே எல்லா மாணவரே அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது இராஜாமங்களில் என் படுக்கையின் மேல் உண்மை நினைக்கிறேன் உண்மை நினைத்து நினைத்து தியானிக்கிறேன் அதனால் அவருக்கு வருகின்ற பத்து விளைவுகள் என்று பார்த்தோம் பத்து நன்மைகள் பதிவெண் இரண்டு இரண்டு சூன்யம் ஐந்து இரண்டு சூன்யம் இரண்டு ஒன்று பிரியமானவர்களே அதில் மூன்று நன்மைகளை பார்த்தோம் அந்த எல்லா மாணவ நம்முடைய இருக்கிறார் இரண்டாவது அவர் நமக்கு துணையாக கம்பேனியனாக இருக்கிறார் மூன்றாவது அந்த சூழலிலேயும் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது கடந்த பதிவு பதிவு எண் இரண்டு நான்கு சூன்யம் ஐந்து இரண்டு சூன்யம் இரண்டு ஒன்று அதில் ரெண்டு குறிப்புகளை பார்த்தோம் இந்த வனாந்திரத்தில் அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அவருடைய வல்லமை அவருடைய மகிமையை பார்ப்போம் என்றல்ல வனாந்திரத்திலேயும் அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும் ஐந்தாவது இந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய எல்லா விதமான வாழ்வை பார்க்கிலும் அரண்மனை வாழ்வு மன்னனின் மருமகன் என்ற வாழ்வு பிரியமானவர்களை சேனையின் அதிபதி என்ற வாழ்வு எல்லா வாழ்வை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது இன்னும் இரண்டு காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாரு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் ஆகும் பிரியமானவர்களை இந்த வனாந்திரத்தில் ஏதோ காய் கனி அங்கே சில மிருகங்களை ஒரு வேளை வேட்டையாடி அவர் புசித்து கொண்டிருக்கலாம் உங்களை ஒரு சிலர் அறிந்திருப்பீங்க ஒரு அமாவாசை விருந்தன்று தான் அவர் ஜீவன் தப்பை ஓடி போகிறார் பசி தாங்க முடியலை இரவு வேளையில் பிரியமானவர்களே ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள தேவ சமூக தப்பத்தை எடுத்து வாங்கி புசிச்சுட்டு ஓடுறாரு காட்டில் தனித்து விடப்பட்டிருக்காரு நல்ல ஆகாரம் கிடையாது ஆனாலும் அவர் சொல்கிறாரு இந்த தேவன் என்னுடைய ஆத்மா உறுதியாய் பற்றி கொண்டிருக்குமா என்னுடைய ஆத்மாவுக்கு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் நல்லா விருந்து சாப்பிட்டது போல் திருப்தியாக ஒருவேளை தவிர அன்றைக்கு இருந்த ராஜ பந்தியிலிருந்து நீ ஓட வேண்டியதாக இருந்தது அந்த பந்தி உன்னை திருப்தியாக்காமல் போயிருக்கும் ஆனால் கர்த்தரை நம்முடைய ஆத்மா உறுதியாய் பற்றி பிரியமானவர்களே பிரியமானவர்களே நம்முடைய ஆத்மா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எல்லா சூழ்நிலையிலையும் நல்ல திருப்தியாக இருக்கும் ஏழாவது இந்த திருப்தியாக இருக்கும்போது என்ன நடக்குது ரொம்ப முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம் நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் எதிர்மாறான சூழ்நிலை ஆனால் இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று அறிந்திருக்கிறேன் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் அவருடைய வலதுகிறன் என்னை தாங்குது இந்த வண்ணாந்திரத்தில் அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நான் காண்கிறேன் இப்போ தான் நான் புரிந்து கொண்டேன் எல்லாவித வாழ்வை பார்க்கலாம் அவருடைய கிருபை தான் நல்லது அதனால் எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி உண்டாகிருக்குது இந்த ஆத்ம திருப்தி எனக்கு ஆனந்த கழிப்பை தருகிறது பிரியமாக கழிப்பு என்ற தமிழ் சொல் கல் என்ற சொல்லிலிருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவருடைய சட்டைகளின் நிழலில் இப்போ நான் இருக்கிறது அரண்மனையில் இல்லை அவருடைய செட்டைகளின் நிழலில் தான் இருக்கிறேன் அரண்மனையில் இருந்தாலும் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாகிறது பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது மகிழ்ச்சி என்ற சொல் மகிழம்பூவிலிருந்து வருகிற சொல் ஆம்பிரியமானவர்களே நிகேமையாக எட்டு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் மனம் மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம் இட் மேக் எட் அ குட் மெடிசன் அது ஒரு நல்ல மெடிசனாக மாத்திரமல்ல நல்ல டானிக்காக நமக்கு இருக்கும் நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி நல்ல கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க எவ்வளோவா நம்ம அவரை தியானித்து எவ்வளோவாய் அவரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமோ அவ்வளவா அந்த தேவன் நம்முடைய தேவன் என்று அறிந்திருப்போம் நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகும் அந்த திருப்தி நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கழிகூறுதலே கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு பலன் அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு ஔஷதம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்திர சித்தமான இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கற்றுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்